உங்கள் வீட்டில் ஏர் கூலர் இருக்கா? அப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து ஏர் கூலர் வாங்கி ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 2 தடவை வந்து கலட்டி க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சைடெல்லாம் வந்து உப்பு போய் அடைச்சிக்கிறோம். இந்த பைப்புலாம் வந்து உப்பு அடைச்சிருக்கும். இதுதே நம்ம க்ளாக் பண்ணுறது, திறக்கிறது, கலட்டுறது. இந்த மாதிரி தான் கலட்டி துடைக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக துடைச்சிட்டேன், நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். உப்பு தண்ணியில் இருக்கனால உப்பு போய் எவ்வளோ உப்பு அடைச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையுமே கலட்டி சுத்தம் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்கள், இந்த தண்ணி ஊற்றுறோம்ல, அதில் வந்து உப்பு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். அதை வந்து நம்ம நல்லா ட்ரையாக வச்சுட்டு, நம்ம ஏதாவது ஒரு சின்ன கத்தியோ ஏதோ வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உப்பு பூராமே அப்படியே டொப்பு டொப்பையாக வந்துடும். கையோட டேபிள் ஃபேனையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புதுசோ பழசோங்க நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது நல்லா ஆயுள் காலம் நிறைய இருக்கும்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எப்பயுமே வந்து ஒரு பொருள் வாங்கினதும் அப்படியே விட்டுறக்கூடாது. அது 6 மாதத்துக்கு ஒருக்கா அதை கலட்டி நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. நான் அப்படி தான் எந்த பொருளாக இருந்தாலுமே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிருவேன். இதோட 2வது டைம் வந்து நான் ஏர் கூலரை வந்து க்ளீன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், போய் பாருங்கள். அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. நம்ம ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா இப்போ காற்றும் நல்லா வரும். உப்பு ரொம்ப இருந்துச்சு அப்படின்னாலும் அது காற்று அதிகமாக வராது. அந்த பைப்பெல்லாம் வந்து உப்பு போய் அடைச்சிரும். அதனால் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். லைட்டாக அப்படின்னு கத்தி போட்டு தேய்ச்சோம் அப்படின்னாலே நல்லா பளிச்சுன்னு வந்துடும். ஏன்னா உப்புன்றனால அப்படியே ஆட மாதிரி தான் பிடிச்சிருக்கும். இப்படி லைட்டாக சுரணும் அப்படின்னா அது வந்துடும். கலட்ட தெரிஞ்சவங்களுக்கு இன்னுமே நல்லா கலட்டி அந்த மிஷின்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த மிஷின்லாம் நான் தொடவே இல்லை. சைடில் மட்டும் கையை கொடுத்து அப்படியே அழுங்காமல் எடுத்து சுரண்டி எடுத்தேன். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லாவே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கை போக முடியாத இடத்துல மட்டும்தே லைட்டாக இருந்துச்சு. இப்போ ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமுமே நல்ல ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா இப்போ பார்க்க புதுசு மாதிரி இருக்கும். ஏர் கூலர் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே கையோட டேபிள் ஃபேனுமே சுத்தம் பண்ணிட்டேன். அதை எல்லாமே மண்டையெல்லாம் கலட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மாட்டினேன். அதே மாதிரி கையோட அப்படியே பிரிட்ஜுமே க்ளீன் பண்ணணும். பிரிட்ஜில் பேக் சைடு வந்து அந்த பாக்ஸில் தண்ணி இருக்கும். அதை மாதத்துக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணிடணும். இதில் வந்து தண்ணி இருக்கும். அந்த பாக்ஸை கலட்டி ஊற்றினாலும் சரி, இல்லை ஒரு கரண்டி போட்டு என்னால் கலட்டலாம் முடியாது அப்படின்ட்டு கரண்டி போட்டு தண்ணியை மோந்து ஊற்றினாலும் சரி ஊற்றிக்கிறலாம். அப்படியே உள்ளேயுமே எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஏர் கூலர், பிரிட்ஜு, டேபிள் ஃபேன் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப்